Hi friends, welcome back to our channel. In this video, enna paaka porom pathinga marriage vlog da ungaloda share pannirken. Seri vaanga video ku la poi paakalam. Na wear pannirukka jollum saariyum eppadi irukkunu comment la sollunga. 4 o'clock ku ilundhu veetla velakku pottu saamiya koomdittu Athanarishwarar malaikku polanu solli da ready aiten. Husband vandu steps la poradanaala avaru munnadi kelambitaaru. Na adukapra 2 wheeler la na vandrren. Oru 20 minutes kalichu na kelambrenu solittu adukapra dhaan na kelambi ponen. 2 wheeler la poravengalukku charge pannuvaanga 10 rupees 4 wheeler ku vandu 20 rupees vandu charge pannuvaanga naanu kelambi poiten husband correct ah vandaru darshanathukaga line la ninnittirukanga சாமி பார்க்கிறதுக்கு 3 மணில இருந்து 7 மணி வரைக்கும் ஃப்ரீ தரிசனம் தான். நம்ம அமௌண்ட் கட்டி எல்லாம் போய் சாமியை பார்க்கணும்ங்கிறது இல்ல. ஃப்ரீயாவே வந்து உள்ள சன்னதிக்குள்ள சாமியை பார்க்கிறதுக்கு விடுவாங்க. உள்ள வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலோட் கிடையாது. சாமியை வந்து வீடியோ எடுக்க கூடாதுன்னு வெளியவே கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் நாங்க வந்து சாமியை கும்பிட உள்ள போயிருந்தோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வருவாங்கங்க. வயசு வித்தியாசம் இல்லாம வயசானவங்க சின்ன வயசு பசங்க நம்ம ஏஜ் உள்ளவங்கன்னு எல்லாருமே வந்து சாமியை கும்பிடுவாங்க மார்கழி மாதம் வந்து அவ்வளோ ஒரு விசேஷமாக இருக்கும் நம்ம நினச்சது வந்து நடக்கும் ஒன் இயருக்கு உண்டான பரிகாரம் வந்து அந்த ஒரு மாதத்தில் நம்ம நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம மலைக்கு வர்றது வந்து அவ்வளோ ஒரு விசேஷமாக இருக்குங்க இங்கே வந்து பெருமாள் சொர்க்கவாசல் திறக்கிற அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும் வர சனிக்கிழமை வந்து சொர்க்கவாசல் வந்து திறக்கிறதுங்க நாங்களும் மனசுக்கு ரிலாக்ஸாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சரி நாங்கள் போய் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அவர் ஹஸ்பண்ட் வந்து நான் போய் சுற்றியும் எல்லா சாமியும் கும்பிட்டு வரேன் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே கும்பிட்டு வந்தோம் அவர் மறுபடியும் போய் ஒரு ரவுண்ட் நான் வந்து சாமியை கும்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் போயிருந்தாருங்க இது வந்து கொடிமுறை இருக்கிற இடங்க இந்த இடம் இதில் வந்து சாமி எல்லாருமே கும்பிட்டுட்டு இங்கே வந்து ரிலாக்ஸாக ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாம் கிளம்புவாங்க கண்டிப்பாக யாராவது வரணும்னு நினச்சிங்கன்னா வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இங்கே வந்து அர்த்தநாரீஸ்வரர் வந்து ஆண் பாதி பெண் பாதி தான் சாமிங்க சுயம்புவாக வந்து எழுந்து வந்திருக்காரு கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் எங்கள் ஊரில் இருக்க அர்த்தநாரீஸ்வரரை ஹஸ்பண்ட் ரொம்ப நேரம் ஆயும் காணுங்களா சரி போய் பார்க்கலாம் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லிட்டுன்னு பார்த்தேன் அவர் எங்கேயுமே காணோம் சரி மறுபடியும் வந்து உட்காந்துட்டு சரி கொஞ்சம் நேரம் கழித்து அவர் வருவார் அப்படின்ட்டு ரிலாக்ஸாக அங்கே உட்காந்துட்டு இருந்தேன் கொஞ்சம் வெளியில் வந்து பார்த்தா கிளிப்பிங்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க மேலேருந்து பார்க்குறதுக்கு எங்கள் ஊர் நைட் டைமில் அவ்வளோ அழகாக இருந்தது கொஞ்சம் நல்லா வீடியோலாம் எடுத்துகிட்டு 2 வீலர் 4 வீலர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே சாமி இருக்கிற மேலே தான் வந்து பேக் சைடு தான் வந்து அங்கே நிறுத்தணும் முன்னாடிலாம் வர வர கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால முன்னாடிலாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்கங்க போலீஸ் எல்லாம் வந்து பாதுகாப்புக்கு வந்து போலீஸ் எல்லாம் வந்து இருப்பாங்க ஏன்னா நம்ம மக்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க இல்லைங்க அதனால் வந்து அவங்க தான் வந்து மேலே போய் 4 வீலர் 2 வீலர்லாம் நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் போய் நம்ம வந்து அங்கே நிறுத்திடணும் முன்னாடியே நிறுத்திட்டாங்கன்னா நம்ம போகிற வரவங்களுக்கெல்லாம் டிஸ்டர்பாக இருக்கும் கொஞ்சம் ஃபோட்டோ கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஹர்ஷத்து ஸ்கூல் கிளப்பி விட்டுட்டு நாங்கள் வந்து எங்களுக்கு கல்யாணம் அந்த கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் ரெடியானாங்க சரி அதுக்குள்ளே அப்பா அம்மாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்குறோம் சாரி வியர் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுங்க சரி அதனால் இந்த சுடிதார் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வாங்கியிருந்தேன் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க காட்டன் பியூர் காட்டன் சுடிதார் வியர் பண்ணியிருக்கிறதுக்கும் நல்லா இருந்தது இன்ஸ்டாகிராம் பேஜில் டெசி ட்ரெஸ்ஸி அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜில் தாங்க வாங்கியிருந்தேன் இது வந்து பவானி தாண்டி ரொம்ப உள்ளே இருக்குங்க இந்த கோயில் நான் எங்கள் நாங்கள் மேரேஜ் ஆகும்போது கோயில் சின்னதாக தான் இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டாங்க நாங்கள் சாமி கும்பிட்டுருந்தாங்க ஒரு பாட்டி வாலண்டரியாக வந்து பூசாரியெல்லாம் இல்லைப்பா கோயில் பூட்டி தான் இருக்குது சனிக்கிழமை மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கங்க கடவுளாக பார்த்து அனுப்பிச்சி வச்ச மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலு அப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கேயே கிளம்பி போயிட்டோம் ஓகே வெளியிலே இருந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கேயே ஒரு அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம் அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஆத்தோரமாக இருக்கிறதுனால அவ்வளோ அழகாக இருந்துச்சு ரெண்டு பேரும் பழைய மெமரிஸ் எல்லாம் பேசிட்டு கதையெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பி வந்தோம்
லீவ் போட்டாச்சு, போனதும் போயாச்சு, சரி கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவோன்னு சொல்லிட்டு தான் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பழைய மெமரிஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. உண்மையாகவே அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருந்தது. நம்ம மேரேஜ் ஆகும்போது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தண்ணி இருந்துச்சுங்க அப்போயெல்லாம். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா ஃபுல்லாக கம்மியாகி எவ்வளோ கீழே இருக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு போயிருந்தேன். சரி அங்கே ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கா என்னன்னு தெரில, பசிச்சதுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு ஆரஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். ரெண்டு பேரும் அங்கேயே உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பி வந்தோம். கொஞ்சம் ஃபோட்டோஸ் கிளிப்பிங்ஸ் எல்லாம் உங்களோட நான் ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக வரும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே பாய்.